தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாம்சங் நிறுவன தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு விரைந்து தீர்வு காணுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். பலவேல், காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனத்தினுடைய தொழிலாளர்கள் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்துக்கு இந்தியாவில் நொய்டாவிலும் காஞ்சிபுரத்திலும் இந்த தொழிற்சாலை இருக்கக்கூடிய நிலையில காஞ்சிபுரத்தில் உள்ள சாம்சங் இந்தியா நிறுவனத்தில் சுமார் 1800 மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். வாஷிங் மெஷின், குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களை தயாரிக்கக்கூடிய இந்நிறுவனம் கடந்த ஜூலை மாதம் இந்நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் சார்பில் சிஐடியு சார்பில் சங்கம் ஒன்றை தொடங்குவதற்கு தொழிலாளர்கள் முடிவு செய்தனர். இதற்கு சாம்சங் இந்தியா நிறுவனம் அனுமதி அளிக்கவில்லை. இதை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்திருக்கிறார். இந்த பிரச்சனையில் விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல். அமைச்சர்கள் TRB ராஜா, தாமு அன்பரசன் மற்றும் CV கணேசன் ஆகியோர் இணைந்து இந்த பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் அமைச்சர்கள் TRB ராஜா மற்றும் தாமு அன்பரசன், கணேசன் ஆகியோர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு வரக்கூடிய திங்கட்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இன்று காலை கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய அமைப்புகள் சார்பாக சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று அவர்கள் கைதானாங்க. எனவே அந்த அடிப்படையில முதலமைச்சர் அறிவுறுத்தலை தொடர்ந்து அமைச்சர்கள் முன்னிலையில திங்கட்கிழமை தொழிலாளர்கள் மற்றும் சாம்சங் இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி. அபினேஷ்.